அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி. ஏவிச்சலம் தாந்திரிய பரிகார மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ராசி பலன் 17/11/2018 சனிக்கிழமை, கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி. மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நல்லது நடக்கக்கூடிய நாள், நன்மைகள் அதிகமாக வந்து சேரும், தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாள். நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும் பொழுது ஒரு கைப்பிடி அளவு சாதமோ அல்லது பிஸ்கட்டு, இனிப்பு வகைகள் ஏதாவது ஒன்று காகத்திற்கு வைத்து விட்டு செல்ல இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய நாள், அனுகூலமான காரியங்கள் நடக்கும், வீடு வாகன யோகங்கள் உண்டாகும், நன்மைகள் நடக்கக்கூடிய சிறந்த நாள். ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் வெளியில் கிளம்பும் பொழுது தெருவில் உள்ள பைரவர் பிஸ்கட் வாங்கி போட்டு போங்க, இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுமையாக இருக்க வேண்டிய நாள், எதிலும் அவசரம் கூடாது, நிதானமாக இருக்க வேண்டும். வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும் பொழுது வீட்டில் உள்ள பெரியவர்களிடம், அம்மா அப்பா இவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே கிளம்புங்க, இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் உண்டாகக்கூடிய நாள், நினைத்த காரியங்கள் கைகூடும், வீடு வாகன யோகம் உண்டு, நிதானம் தேவை. பொறுமையாக ஒரு காரியம் செய்யும் பொழுது இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக அமையும். வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும் பொழுது உங்களது வீட்டிற்கு அருகில் உள்ள பிள்ளையார் கோவிலில் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை வைத்து செல்ல காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு அதிகமாகும், நிதானம் தேவை, ஆடம்பர செலவு கூடாது, வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும். இன்றைய தினம் முக்கியமான காரியங்களுக்கு செல்லும் பொழுது திருநீர் பத்தினி இலையில் ஒரு 2-3 இலைகள் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க, உங்கள் காரியம் வெற்றி பெறும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடும், காதலில் வெற்றி பெறலாம், வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் முக்கியமான காரியங்கள் செய்யும் பொழுது ஒரு அரச இலையில் மஞ்சள் கொம்பு, விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விரலி மஞ்சள் ஒரு துண்டை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வெளியே கிளம்பும் பொழுது உங்கள் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் யார் வம்புக்கும் போகாதீங்க, வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது, இன்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். இந்த நிலை மாறணும், இல்லை இந்த முக்கியமான காரியங்களுக்கு நீங்கள் வெளியே போகும் பொழுது ஒரு சிவன் ஆலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை வைத்துவிட்டு வெளியில் வரும் பொழுது பைரவரை வணங்கி வெளியில் உள்ள யாசகம் கேட்பவர்களிடம் அவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு உணவு வாங்கி கொடுத்து செல்ல இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நாள், இன்று யாருக்காவது முடிந்த அளவு உதவி செஞ்சுட்டு போங்க. யாராவது பசின்னு கேட்டாங்கன்னா அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. நடக்க முடியாதவங்க யாராவது ரோட்டில் போயிட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து வண்டி வாகனத்தில் கூட்டிகிட்டு போய் இறக்கி விடுங்க.
முடிந்தவரை உணவு தானம் செய்வது சிறப்பு. வாழ்க்கையில் இன்னைக்கு முக்கியமான காரியங்கள் நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த காரியங்கள் செய்யலாம். சனிக்கிழமையான இன்று கார்த்திகை மாதம் 3ஆம் நாள், இந்த அன்னைக்கு நீங்கள் செய்யும் பொழுது முக்கியமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பணவரவு உண்டு. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். இன்று அமைதியாக இருப்பது உங்கள் ராசிக்கு நல்லது. இன்று உங்களுக்கு வீட்டிலோ அல்லது வந்து உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள கோவிலிலோ ஒரு மரக்கன்று வைத்து பராமரித்து வர உங்கள் வாழ்க்கையின் தரம் மென்மேலும் உயரும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி உண்டு. எதிரிகள் அடங்கி போவார்கள். அதிக நன்மைகள் நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் கும்பராசி நேயர்களுக்கு. இன்று யாருக்காவது தண்ணீர் தானம் தர மிக மிக நல்லது. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் மிக மிக மகிழ்ச்சியான நாள். தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். பண வரவு உண்டாகும். ஆதாயம் நிறைந்த நாள். இன்று முக்கியமான காரியங்கள் ஏதாவது செய்யறோம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களது முன்னோர்களை வணங்கி குல தெய்வத்தையும் வணங்கி பெற்றவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி செய்யும் பொழுது அந்த காரியங்கள் செய்யும் பொழுது உங்களது காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நல்லதே நடக்கும். மேலும் விவரங்களுக்கு கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகார மையம் 52 சென்னை 53 தொலைபேசி எண்கள் 9566545852. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நமஸ்தே.